அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய டென்ஸ் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது எதிர்கால தொடர்நிலை. இது 10வது டென்ஸ் ஆகும். இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். இதில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு உள்ள ரூல் வந்து ஷேல் பி அல்லது வில் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஷேல் பி அல்லது வில் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஷேல் பி வந்து ஐக்கும் வீக்கும் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மாத்திரம் வரும். வில் பி வந்து மற்றவைக்கு பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் ஐ ஷேல் பி ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பேன். நெகட்டிவ் சென்டென்ஸ் ஐ ஷேல் நாட் பி ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்க மாட்டேன். அதுக்கு அடுத்தாப்புல வி ஷேல் பி ரைட்டிங் எ லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்போம். அதுக்கடுத்து நெகட்டிவ் வி ஷேல் நாட் பி ரைட்டிங் எ லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்க மாட்டோம். அதுக்கடுத்து யூ வில் பி ரைட்டிங் எ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பாய் அல்லது நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பீர்கள். அதுக்கடுத்து யூ வில் நாட் பி ரைட்டிங் எ லெட்டர், நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்க மாட்டீர்கள் அல்லது நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்க மாட்டாய். அதுக்கடுத்து அஃபர்மேட்டிவ்ல ஹீ வில் பி ரைட்டிங் எ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பான். நெகட்டிவ் ஹீ வில் நாட் பி ரைட்டிங் எ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்க மாட்டான். அதுக்கடுத்து சி, சீல வந்து சி வில் பி ரைட்டிங் எ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பாள். அதுக்கடுத்து நெகட்டிவ்ல வந்து சி வில் நாட் பி ரைட்டிங் எ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்க மாட்டாள். அதுக்கடுத்தாவது இட் வில் பி ரைட்டிங் எ லெட்டர், அது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கும். நெகட்டிவ்ல வந்து இட் வில் நாட் பி ரைட்டிங் எ லெட்டர், அது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்காது. தே வில் பி ரைட்டிங் எ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பார்கள் அல்லது அவைகள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கும். நெகட்டிவ்ல வந்து தே வில் நாட் பி ரைட்டிங் எ லெட்டர், அவர்கள் அல்லது அவைகள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்க மாட்டார்கள் அல்லது எழுதி கொண்டு இருக்கார்கள். இதில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் சென்டென்ஸுக்கு வந்து ரூல் வந்து கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டிங் எழுதியிருக்கும். அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை உருவாக்க நாம் சேர் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது ஷேல் பி அல்லது வில் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ இதில் வந்து ஷேல் பி அல்லது வில் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபேட்டை பயன்படுத்த வேண்டும். இந்த ஷேலும் வில்லும் பயன்படுத்த ஐக்கும் வீக்கும் ஷேலும் மற்றவைகளுக்கு வில்லும் பயன்படுத்த வேண்டும். இதுதான் வந்து அஃபர்மேட்டிவ்ல நெகட்டிவ் எஸ்ஆ எஸ் நெகட்டிவும் அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கும் உள்ள ரூல் ஆகும். இதை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொன்று வந்து என்ன, ஃபியூச்சர் கன்யூஸ்டன்ஸில் எஸ்ஆர் நோ டைப் எப்படி இருக்கும், ஸ்பெசிஃபிக் டைப் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ்ஆர் நோ டைப் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்து ஸ்பெசிஃபிக் டைப் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். உதாரணமாக
இந்த ஷாலை முன்னாடி போட்டால் போதும், எஸ்ஆர் நோ டைப் ஷேல் ஐ பி ரைட்டிங் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பேனா? வாட் ஷேல் ஐ பி ரைட்டிங், நான் என்ன எழுதி கொண்டு இருப்பேன்? அதுக்கடுதில் ஷேல் வி பி ரைட்டிங் ஏ லெட்டர், நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்போமா? வாட் ஷேல் வி பி ரைட்டிங், நாங்கள் என்ன எழுதி கொண்டு இருப்போம்? அதுக்கடுத்து வில் யூ பி ரைட்டிங் ஏ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பாயா அல்லது நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பீர்களா? இல்லை ஸ்பெசிஃபிக் டைப்பில் வாட் வில் யூ பி ரைட்டிங், நீ என்ன எழுதி கொண்டு இருப்பாய் அல்லது நீங்கள் என்ன எழுதி கொண்டு இருப்பீர்கள்? அதுக்கு அடுத்தாப்புல ஹீ குவார் வில் ஹீ பி ரைட்டிங் ஏ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பானா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் வில் ஹீ பி ரைட்டிங், அவன் என்ன எழுதி கொண்டு இருப்பான்? அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா வில் சி பி ரைட்டிங், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பாளா? வாட் வில் சி பி ரைட்டிங், அவள் என்ன எழுதி கொண்டு இருப்பாள்? அதுக்கடுத்தால வில் இட் பி ரைட்டிங் ஏ லெட்டர், அது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்குமா? அதுக்கடுத்தால வாட் வில் இட் பி ரைட்டிங், அது என்ன எழுதி கொண்டு இருக்கும்? அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா தேயில் பார்க்கணும். தேய்க்கு வந்து எப்படி சொன்னோம்னா வில் தே பி ரைட்டிங் ஏ லெட்டர், வில் தே பி ரைட்டிங் ஏ லெட்டர், அவர்கள் அல்லது அவைகள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பார்களா இருக்குமா? அதுக்கு ஸ்பெசிஃபிக் டைப் வந்து வாட் வில் தே பி ரைட்டிங், அவர்கள் என்ன எழுதி கொண்டு இருப்பார்கள் அல்லது அவைகள் என்ன எழுதி கொண்டு அவர்கள் வரும்போது என்ன எழுதி கொண்டு இருப்பார்கள், அவைகள் வரும்போது என்ன எழுதி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் எஸ்ஆர் நோ டைப்பு ஸ்பெசிஃபிக். இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எஸ்ஆர் நோ டைப்புக்கு ஷேலையும் வில்லையும் துணை வினைச்சொல்லை வாக்கியத்தின் முன்னால் கூட அது கேள்வியாகும். ஸ்பெசிஃபிக் டைப்புக்கு நீங்கள் கொஸ்டின் வேர்டை முன்னாடி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெசிஃபிக் டைப். இதுதான் அடுத்த பாடத்தை நாம் நாளை பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது நான் விடைபெறுகிறேன்.